மதுரைக்காரர்களுக்கு மூர்த்தியை தெரியாமல் இருக்க முடியாது. திமுகவின் அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கும் மூர்த்தியை கட்சி நிகழ்வுகளிலும் அவர் தொகுதிக்கு உட்பட்ட மற்ற விழாக்களிலும் தவறாமல் பார்க்கலாம். இளம் வயதிலிருந்தே அரசியல் ஆர்வம் கொண்ட மூர்த்தி திமுகவில் இணைந்து அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். 2006 ஆம் ஆண்டு சோழவந்தன் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் சட்டசபைக்குள் முதல் முறையாக அடி எடுத்து வைத்தார். கட்சியின் அடிப்படை உறுப்பினராக அடியெடுத்து இன்று மதுரை வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக உயர்ந்திருக்கிறார் மூர்த்தி. மதுரை மாவட்டம் வெளிச்சநத்தம் என்னும் கிராமத்தை சேர்ந்த பெரியண்ணன் பே பாப்பாத்தி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் மூர்த்தி. மாணவராக பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போதே திமுகவின் மீது இவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுவிட்டது. அதனால் கட்சியில் இணைந்து கொண்டார். அதன் பிறகு திமுக மாணவரணி கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர், ஒன்றிய கழக செயலாளர் என படிப்படியாக உயர்ந்து மாவட்ட செயலாளராக வளர்ந்திருக்கிறார் மூர்த்தி. எப்போதும் மக்களோடு மக்களாக இருக்கும் மூர்த்தி மதுரையில் திமுகவின் முக்கியமான மதுரை மாநகர் தூணாக விளங்குகிறார். 2006 சட்டமன்ற தேர்தலில் சோழவந்தான் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் 2016 சட்டமன்ற தேர்தலில் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மூர்த்தி. அந்த தேர்தலில் திமுக எதிர்கட்சி வரிசையிலேயே அமர்ந்திருந்தது. எதிர்கட்சி எம்எல்ஏவால் என்ன செய்துவிட முடியும் என அலட்சியம் காட்டாமல் கட்சி படிகளோடு மக்களுக்கு செயல்படுத்த வேண்டிய நலத்திட்டங்களையும் தீவிரமாக செயல்படுத்தினார் மூர்த்தி. விரிவாக்கம் செய்யப்பட்ட மதுரை மாநகராட்சியின் பகுதிகள் இவரது தொகுதிக்குள் தான் வருகின்றன. அந்த பகுதிகளில் எல்லாம் பாதாள சாக்கடை திட்டத்தையும் போராடி பெற்றுக் கொடுத்திருக்கிறார் மூர்த்தி. எதிர்கட்சி எம்எல்ஏக்களின் கோரிக்கைகளை ஆளும் கட்சி இரண்டாம் பட்சமாகவே அணுகுவதை பார்த்திருப்போம். அதே போலதான் மூர்த்தி சட்டமன்றத்தில் முன்வைத்த கோரிக்கையை அப்போதைய அதிமுக அரசு கண்டு கொள்ளவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையை இழந்த மூர்த்தி மக்களை திரட்டி போராட்டத்தில் இறங்கினார். ஒரு கட்டத்தில் போராட்டத்தை சமாளிக்க முடியாமல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மதுரை மாநகர் பகுதியில் வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்களின் எதிர்காலம் கருதி மதுரை சர்க்கரை ஆலையில் கழிவில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டமும் இவரது முயற்சியினால்தான் கொண்டு வரப்பட்டது. 2006 ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த தடை விதிக்கப்பட்ட போது ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் மூர்த்தி. இந்த வழக்கில் வெற்றி பெற்று ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி அளிக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக நீர்வரத்து இன்றி வறண்டு கிடந்த குளங்களிலும் நீர்நிலைகளிலும் இவரது முயற்சியால்தான் நீர் நிரப்பப்பட்டு அந்த பகுதியின் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்திருக்கிறது. நிலத்தடி நீர் 500 அடிக்கும் கீழே சென்றதால் அந்த தொகுதி வாசிகள் வீட்டை காலி செய்துவிட்டு வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர தொடங்கியிருந்தனர். தன் தொகுதியின் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த மூர்த்தி எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தொகுதியின் நீர் தட்டுப்பாடு ஏறத்தாழ முழுமையாக நீங்கியிருக்கிறது. 500 அடி ஆழத்தில் கிடைத்த நீர் ஆதாரம் தற்போது 60 அடி ஆழத்தில் கிடைக்கும் அளவிற்கு நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. சாலை மேம்பாடு, பள்ளி கட்டிடங்கள் மற்றும் ரேஷன் கடைகள் மேம்பாடு, சிறுவர்களுக்கான பூங்கா அமைப்பது என ஊராட்சியாக மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட பகுதிகளை மாநகராட்சியாக ஜொலிக்க வைத்திருக்கிறார் மூர்த்தி. தொகுதியின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் மக்களின் நம்பிக்கையான கோயில்களை புதுப்பிப்பதிலும் அக்கறை செலுத்துபவர் மூர்த்தி. அவரது தொகுதிக்கு உட்பட்ட பல கிராமங்களில் பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் பாழடைந்து கிடந்த பல கோயில்களை தன் சொந்த செலவிலும் அரசு மற்றும் அறநிலைத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் அடிப்படையிலும் புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தியிருக்கிறார் மூர்த்தி. கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு நேரத்தில் மதுரை கிழக்கு தொகுதியிலும் அவரது வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதியிலும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கு முதல் ஆளாக களம் இறங்கியவர் மூர்த்தி. திமுக தலைமை ஒன்றிணைவோம் வா என்று அறிவித்த மறுநொடி களத்தில் சென்ற முதல் மாவட்ட செயலாளர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட மூர்த்தி வாக்கு எண்ணிக்கையின் போது அனைத்து சுற்றுகளிலும் முன்னிலை வகித்து வெற்றியும் பெற்றார். இந்த தேர்தலில் மூர்த்தி
122,000 வாக்குகளுக்கு மேல் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளருக்கு 73,000 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் மூர்த்திக்கு இந்த முறை அமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கும் மூர்த்தியின் கட்டுப்பாட்டில்தான் வணிக வரிகள், பதிவு மற்றும் முத்திரைத்தாள் சட்டம், எடைகள் மற்றும் அளவைகள், கடன் கொடுத்தல் குறித்த சட்டம் உள்ளிட்ட கடன் நிவாரணம், சீட்டுகள் மற்றும் கம்பெனிகள் உள்ளிட்ட துறைகள் வருகின்றன. மதுரை கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவாகவும் திமுகவின் மாவட்ட செயலாளராகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மூர்த்தி அமைச்சராகவும் தனது வரலாற்றை இனி எழுதுவார் என்பதே தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு.